எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைய தினம் அதாவது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு, இது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத அமாவாசை திருநாளாக வருகிறது. இந்த புரட்டாசி மாத அமாவாசையை மகாலய அமாவாசை அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம். ஒவ்வொரு தமிழ் மாதங்களிலும் இடம்பெறும் அமாவாசைக்கு தனித்தனியான சிறப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் இந்த புரட்டாசி மாத அமாவாசைக்கு சிறப்பான பல சக்திகள் இருக்கிறது. நாம் அதை தெரிந்து கொண்டு இந்த புரட்டாசி அமாவாசையில் அதை நாம் கடைபிடித்து செயலாற்றினோம் என்று சொன்னால் அளவு கடந்த நன்மைகளை நீங்கள் அடையலாம். அதாவது இந்த மகாலயபக்ஷம் அப்படிங்கிறது புரட்டாசி அமாவாசைக்கு முன்னதாகவே 14 நாட்களுக்கு முன்னாடியே கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது அமாவாசைக்கு 14 நாட்கள் முன்னதாகவே இந்த மகாலயபக்ஷமான அந்த காலமானது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில்தான் நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து புறப்பட்டு நம்முடைய வீடு வந்து சேருவார்கள். அப்படி வீடு வரும்பொழுது நாம் அந்த அமாவாசை நாளன்று கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்த பிறகு திரும்பி செல்வார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஆண்டு இந்த மகாலய அமாவாசையானது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியானது நிகழ இருக்கிறது. நாம இந்த புரட்டாசி அமாவாசையில் பித்ருகளுக்கு திதி கொடுத்தோம் என்று சொன்னால் என்னென்ன மாதிரியான நன்மைகளை நாம் அடைவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்வதற்கு இணையில்லாத அளவுக்கு நன்மைகளை அடையலாம். அதாவது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எவ்வாறு நாம் கடமையாற்ற வேண்டி இருக்கிறதோ, அதேபோல நம்முடைய வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கும் இந்த பித்ருக்கடனை நிறைவேற்றுவதுங்கிறது இன்றியமையாத ஒன்று. இறந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை திதி கொடுப்பது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்து சாஸ்திரத்திலே எவர் ஒருவர் பித்ருக்களுக்கு சரியான முறையில் திதி கொடுக்காமல் அவர்களை வழிபடாமல் அவர்களுக்கு உரிய அந்த சடங்குகளை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பித்ருதோஷம் வந்து சேரும். இந்த பித்ருதோஷம் பல வகையான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். காரிய தடை, தொழில் தடை, வியாபார தடை, திருமண தடை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், குடும்பத்தில் மன வருத்தங்கள், இது எல்லாமே ஏற்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த பித்ருக்களை வழிபட்டு அவர்களுக்கு உரிய அந்த திதிகளை கொடுப்பதற்கு ஒரு ஏதுவான காலம்தான் இந்த அமாவாசை காலம். இது ஒவ்வொரு தமிழ் மாதங்களிலுமே வருகிறது. நம்மளால் ரெகுலராக பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாலபக்ஷ அமாவாசையிலாவது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். காரணம் என்ன என்றால், ஒரு புரட்டாசி மாத அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்தீர்கள் என்று சொன்னால் 14 ஆண்டுகள் பித்ரு தர்ப்பணம் செய்த பலனை நீங்கள் அடையலாம் அப்படின்னு சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. சரிங்க, எப்படி நாம இந்த பித்ரு தர்ப்பணத்தை செய்யலாம்? ஏன்னா முன்னதாக, அதாவது சென்ற ஆண்டுகள்லாம் பார்த்தோம்னா, நாம நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று முறையாக அச்சரிய பெருமக்களை வைத்து இந்த பித்ரு தர்ப்பணத்தை செய்யலாம். இந்த முறை கொரோனா காலகட்டம், அரசினுடைய வழிகாட்டுதலின்படி ஆலயங்கள் திறக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எப்படியும் இந்த தர்ப்பணங்கள் யாவும் வீடுகளில் செய்யணும். எப்படி செய்யறது? வீடுகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எப்படி கொடுக்கறது, எளிமையா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எள்ளும் நீரும் உங்களோட கையில வச்சு கீழே தரையில விட்டாலே போதும். எப்படி? நம்மளோட கையில எல்லையும் தண்ணீரையும் வைத்து அதை கீழே விட்டாலே போதும், நமக்கு நம்மளுடைய பித்ருக்கள் ஆசி வழங்குவார்கள், அவர்களுடைய மனம் திருப்தி அடைவார்கள்.
நமக்கு நன்மைகள் கிடைக்கும். இது முதல் ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அன்னதானம் செய்வதும் சிறப்பு. அன்னதானம் செய்தோம்னாலும் ரொம்ப சிறப்பு. பொதுவாக அமாவாசை நாளில் அன்னதானம் செய்யுங்க, அது அளவு கடந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும்னு நாம் அடிக்கடி சொல்கிறோம். இந்த மகாலேபக்ஷ அமாவாசையில் அன்னதானம் செய்வதுங்கிறது உங்களுக்கு உண்டான கோடி மடங்கு பலன்களை பெற்றுத்தருங்கிறதுலாம் ஐயம் ஏதுமே கிடையாது. அதே நேரத்தில் அன்றைய நாள் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யலாம். கோயில்கள் க்ளோஸில் இருந்தால் கூட பரவாயில்ல, நாம் வீட்டுக்கிட்ட இருக்க சின்ன சின்ன கோயில்கள் இருந்தால் அங்கே கூட நம்ம போகலாம், அல்லது பூஜையில் கூட கும்பிட்டுட்டு பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்துருங்க. நாளைக்கு பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தா கோடி மடங்கு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயங்களை செய்யலாம். மூணு விஷயம் சொல்லியிருக்கேன். எள்ளும் தண்ணியும் விடுவது ஒன்று, இதை செய்ய முடியலன்னா ஏழைகளுக்கு அன்னதானம் வாங்கி கொடுப்பது இது ரெண்டு, இதுவும் செய்ய முடியலன்னா பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது. இந்த மூணில் ஏதாவது ஒன்றையாவது நாளைக்கு செய்யுங்க, அவசியம் நீங்கள் செஞ்சே ஆகணும். செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு நாம் சொல்கிறோம். எந்த டைமில் செய்யலாம்னா எனி டைம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறது. இந்த எள்ளும் தண்ணியும் விடுறது மட்டும் காலையில் அந்த சூரியன் வர நேரத்தில் நீங்கள் பண்ணலாம், நல்ல நேரம் பார்த்து பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது அன்னதானம் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனி டைம் நீங்கள் செய்யலாம். இந்த புரட்டாசி மாத அமாவாசையில் இந்த திதி கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியாச்சு. இது யார் கொடுக்கணும்னா, ரத்த சம்பந்தமான உறவுகள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், இறந்தவர்களினுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். இதில் தர்ப்பணம் அப்படின்னா என்ன, தர்ப்பணம்னா திருப்தி அப்படின்ட்டு பொருள். அதாவது நாம் கொடுக்குற அந்த பொருட்களை முன்னோர்கள் திருப்தியாக ஏற்றுக்கொண்டு செல்வது, அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை வழங்குவது, நம்மளினுடைய தலைமுறையை இந்த ஆசீர்வாதம் பல மடங்கு தலைக்கச் செய்யும். இப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால தீராத நோய் அனைத்தும் தீரும், குடும்பத்திலிருந்து அந்த பிரச்சனைகள் தீரும், செய்வினை கோளாறுகள் அகலும், கடன் தொல்லை அத்தனையும் நீங்கும். மட்டுமில்லாமல் அன்றைய தினம் காகத்திற்கு உணவு அளிப்பதுங்கிறது ரொம்ப நல்லது. காகத்திற்கு உணவு கொடுத்தோம் என்று சொன்னால் அன்றைய தினத்திலே உங்களுக்கு அளவு கடந்த நன்மைகள். ஒன்றும் இல்லை, வெள்ள சாதத்தில் கொஞ்சமாக கருப்பு எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி நாம் வாழையிலே இல்லை வச்சு காகைக்கு கொடுத்தோம்னாவே, அந்த காகம் அதை எடுத்துட்டு சென்றுட்டுனாவே நமக்கு ரொம்ப 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 நல்லது. இதுவும் தர்ப்பணம் கொடுத்த பலனினே உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆக மொத்தத்தில் ரொம்ப அற்புதங்கள் நிறைந்த இந்த புரட்டாசி மாத அமாவாசை திருநாளை யாரும் தவறவிடாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.